ஒரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவின் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷய அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவசூத்திர வகுப்பு நிறைய பேர் அதில் வந்து பங்கேற்காங்க மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு திருப்பி போடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் எப்போ நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என் வாழ்க்கை எப்போ மாறும் நான் இதே நிலையில் இருக்கேனேன்னு சொல்கிற வாழ்க்கை இந்த வகுப்பு ரொம்ப அற்புதமான வகுப்பு இதில் நிறையா பேர் பதிவு பண்ணி அடுத்த வகுப்புக்கும் புக் பண்ணியிருக்கான் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டாங்கன்னா நம்ம பெரியவங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் அந்த காலத்தில் சொல்லியிருக்கா பார்த்தீங்களா அது சில விஷயங்கள்லாம் இப்படி எதை கேட்டாலும் ஆறுதல் சொல்லுவா அப்படி கிடையாதுங்க நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப மனக்குழப்பம் இருக்கும்போது ஆறுதல் சொல்லுவாங்க அதே நிறையா விஷயங்களுக்கு கவனமாக சொல்லியிருப்பாங்க அதே கவனமாக இருக்குதுன்னு சொல்ல விஷயத்துக்கு அதுக்குண்டான பரிகாரங்களும் வயசானவங்க சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி நல்லது நினைக்கிறவா யார் சார் என்னுடைய அம்மா அப்பா என் குடும்பம் என் குழந்தைக்கா நான் நல்லது நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் நல்லது சொல்கிறவா யார் அதையும் யோசித்து பார்க்கணும் இல்லையா அதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு நம்ம இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து ரீதியாக என்னுடைய பணம் வந்து நிறையா சேரணும் சார் எனக்கு பணம் வந்து நிறையா வரணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வாளுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வாஸ்து ரீதியாக எந்த திசையில் இந்த பண வரவை ஈர்க்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஒன்று அக்னி அக்னின்னா அக்னி மூலை ரொம்ப விசேஷகரமான மூளை அதாவது தென் கிழக்கு பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீட்டின் நடுப்பகுதி கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதி ஈசான்ய மூளைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதிக்கு அதே மாதிரி வாயு மூளைக்கும் நடு நடுப்பகுதிக்கு பக்கத்தில் அதாவது குபேர மூளைன்னு சொல்லுவாங்க எல்லோரும் கன்னி மூளையை குபேர மூளைன்னு சொல்லுவாங்க வைத்திய வாஸ்து பிரகாரம் அது கிடையாது எட்டு திக்காக நீங்கள் பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஈசான்ய மூளைக்கு முன்னே இருக்கக்கூடியது தான் குபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலையும் கேஷ் பாக்ஸ் வச்சுக்கிறது பணப்பெட்டகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் சார் எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு ரூம் தான் இருக்குது எங்கே பணத்தை வைக்கிறது இல்லை பணத்தை வைக்க முடியாது நான் எப்போவுமே சொல்லுவேன் அந்த இடத்துல உட்காந்து எண்ணுங்கன்னு அந்த இடத்துல உட்காந்து எண்ணுங்க சின்ன ஒரு உண்டியல் வச்சு அதில் போடுங்க உங்களுக்கு சில மாற்றங்கள் தெரியும் சரி இன்றைய தினத்தில் வாஸ்து டிப்ஸ் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி கோவையில் ரங்கநாதர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் காரமடை காரமடையில் ரங்கநாதர் திருக்கோயில் ரொம்ப விசேஷகரமாக வருஷத்துக்கு ஒரு முறை தீப்பந்தம் கொண்டு போய் ரொம்ப அழகாக அத்தனை பேரும் ரங்கான்னு வேண்டி வழிபடக்கூடிய அற்புதமான ஆலயம் சரி இன்றைய உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமங்களில் பூர்ணாகுதினு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க மனிதனுடைய மனதிற்கு என்றைக்குமே ஆசை அதிகம்னு சொல்லுவாங்க ஒரு நபர் ரொம்ப ஊரில் ரொம்ப சிரமம் இருந்தது எல்லாரும் தட்டுறா எல்லோரும் தன் கடன் வாங்கிட்டேன்னு சொல்லி ஊரை விட்டு துரத்துறா ஊரில் எப்போ ஒரு இடம் வாங்கி வச்சார் அந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல ஒரு குதிசை போடுவோம் ஏன்னா இது வீடு கட்டுறது கூட நம்ம காசு இல்லைன்னு சொல்லி ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு வரார் அப்படியே குத்துறார் டிங்குன்னு சவுண்டு கேட்குது அப்படியே அவருக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா என்னடா அது ஏதோ கிடச்சிருக்கு தோன்ற தோன்ற எடுத்து பார்க்குறா அதில் பெரிய அதிசயமான பொருட்கள் இருக்குது இப்போது ஊரில் எல்லாரும் வந்து பார்க்குறா ஊரில் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா ஆகா இவருக்கு புதல் கிடைச்சிருச்சு உலகத்திலே ஒன்பது இடங்களில் ஒரு இடத்துல இது இருக்குது மீதி எட்டு இடங்களில் இருக்கு இவருக்கு வந்து உலகத்திலே இப்போ பெரிய கோடீஸ்வரராக இவர் மாறியாச்சு உடனே சொந்த பந்தங்கள்லாம் வந்துடுத்து நல்லா சேர்ந்து கொண்டாடின்னு இருக்கா சந்தோஷமாக இருக்கா இவன் மட்டும் துக்கத்திலேயே உட்காந்துட்டுருக்கான் இப்போது என் மாமியார் இந்த கேட்குறா ஏமாப்பிள்ள ஒரே சங்கடமாக இருக்கேன் இப்போது ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் இப்போ நம்ம குடும்பமே பெரிய அளவுக்கு வந்துவிட்டே நீங்கள் என்ன மன வருத்தத்தோடு இருக்கு நேராக போய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நேராக போய் பொண்ணுகிட்ட சொல்கிறா மாப்பிள்ளை இவ்வளோ துக்கத்தில் இருக்கா சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்காரு இன்றைக்கி என்ன இப்படி மனச வருத்தம் மனைவி போய் கேட்குறேன் என்னங்க வருத்தம் நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோம் ஊரை விட்டு துரத்தி அனுப்பிச்சா யார் இல்லைன்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நம்ம சுற்றி இருக்கா ஏன் வருத்தப்படுறீங்கன்னு அந்த மனைவி கேட்குறா அப்போது ஒன்றும் இல்லைங்கிற திருப்பியும் இல்லை சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை திருப்பியும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லைம்மா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கே புதையல் இந்த புதையல் மொத்தம் ஒன்பது புதையல் தான் இருக்கு ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு மீதி எட்டு எங்கே இருக்குன்னு உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கேன்னாராம் பாருங்களேன் நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் நினச்சின்னு இருக்கிறது விட்டுவிட்டு மீதி எட்டனா எங்க இருக்குன்னு உட்காந்து இருந்தாராம் இப்போ மனிதனுக்கு ஆசைங்கிறத விட்டுதா யோசிக்கிறார் யோசிக்கிறார் யோசிச்சுட்டே இருந்தாராம் இப்படித்தாங்க நமக்கு எல்லாம் இருக்கு அதை மறந்து விட்டு இல்லாத விஷயத்தை நினைத்து சிந்தனையை செய்து கொண்டு நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இருக்கார் இருப்பதை வைத்து சந்தோஷப்படுவது மேல் ஏதோ நல்லது இறைவன் கொடுத்துருக்கார் நல்லது தான் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருவோம் இந்த தினத்தில் ஒரு அற்புதமான விஷயங்கள் பார்த்தோம் குட்டி ஸ்டோரி சரி இன்றைய உண்டான நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பஞ்சாங்க குறிப்பொருள்களையாக பார்க்கணும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலவருஷம் வைகாசி மாதம் பதினேழாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அவிட்டம் இன்றைய திதி பஞ்சமி காலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் மிதுன ராசி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைக்கி சிரவண விரதம்னு சொல்லுவா திருவோண விரதம் ரொம்ப விசேஷகரமான விரதம் இன்றைக்கி துளசியில் கிருஷ்ண பகவானை பூஜிப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் இன்றைக்கி திங்கட்கிழமை சோமவாரம் பரமேஸ்வர வழிபட அவ்வளோ உன்னதமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லுவாள் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பனிரெண்டு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் ராசி என்பவர்களை நல்ல பலன்கள் உண்டு இன்றைக்கி நல்ல நட்சத்திரம் உங்களுக்கு சில காரியங்கள்லாம் வெற்றிகரமாக அமையும் முயற்சி உண்ட திருவினையாக்கும் முயற்சி எடுத்தால் பலன்கள் கொடுக்கும் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை அவசியமான பிரயாணம் இன்னும் இல்லைனா வேண்டாம் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது பிஸ்னஸ் பற்றி நிறையா பேசுவேன் நிறையா சிந்தனைகள் மனசில் ஓடறதாக இருக்கும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் இனிமேல் என்ன பண்ணணும் இது வாழுக்காக இது வாழுக்காக பிரித்து யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் நகரும் பொருட்கள் அதாவது வண்டி வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை பழச கொடுத்து புதுசாக வாகனங்கிற சிந்தனைகள் இன்றைய தினத்தில் தோணும் அதே மாதிரி நகைகள் ஆபரணங்கள் வாங்கணுங்கிற சிந்தனைகள் மனசுல தோணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசு என்பவர்களே நிறைய காரியங்கள்ல மனதுல ஒரு நிம்மதி நிம்மதிங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சிடலாம் நிறைய விஷயங்கள் அப்பா அப்படின்னு சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய காரியங்கள் தோணும் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பேன் எல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்திருப்பேன் மனதளவில் டிட்டாச்சாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம் யாருக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து விடுவேல் அப்படி இருக்கும்போது நமக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது தொந்தரவு கிடையாதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் திருஷ்டிப்பட்டாப்பில் அப்பப்போ யாராவது ஏதாவது சொல்லுவாள் அதுக்கப்புறம் சில தொந்தரவுகள் இருக்கும் அதுலேயும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்ட அவசியங்கள் கிடையாது கவலவும் மாட்டேன் இன்றைய தினத்தில் ஸ்டேஷ்னரி சம்மந்தமாக புஸ்தகம் சம்மந்தமாக பிரசுவச்சின்னு இருக்கிறவங்க மருந்து மெடிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா மனசை உறுத்தின்ண்டே இருக்கும் அதுலேருந்து இனிமேல் பண்ணப்படாதுங்கிற ஒரு எண்ணம் தோன்றுனா அதை விட்டு திருப்பி அது தொடரப்படாது ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே நிறைய காரியங்களில் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் நாலு பேர் பாராட்டினா ரெண்டு பேர் இப்படி சொன்னானா அதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்ருங்கோ எல்லாமே கடந்து போவீங்க நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் இப்போ தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு எனக்கு நல்லபடியாக போகணும்னு நினச்சின்னு இருக்கிறவோ அதுக்குண்டான முயற்சி எடுங்க நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இடமாற்றத்தை பற்றி சிந்திக்காதீங்க புதுசாக கிடச்சது சந்தோஷப்பட்டுக்கோங்க விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் அவள் இதை சொன்னா இவா இதை சொன்னான்னு கேட்டுவிட்டு அப்படியே உண்மையை நம்பிட வேண்டாம் எல்லோரும் சொல்கிறத கேட்டுக்கோங்க உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை பற்றி செயல்படுங்க பெரியவங்க வயசானவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மதிப்பு கொடுங்க மிதுனராசி என்பர்கள் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கும் நிறைய காரியங்களில் நமக்கு தோன்ற விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் கனவுகள் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில யோசனைகள் இன்னும் மேம்படுத்துறது எப்படி எப்படி எப்படிங்கிற யோசனைகள் நல்ல பலன்களை கொடுக்கும் சம்பாத்தியம் நல்ல முன்னேற்றத்தை தரும் ஐயோ எனக்கு வரலையேன்னு சொல்லிவிட்டு கவலைப்படாதீங்க வந்ததை நினச்ச சந்தோஷப்படுங்க இனிமேல் வரக்கூடியதை நினச்சி பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அதற்குண்டான பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் கைவிட்டு போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னு வச்சு யோசிக்காதீங்க இதை விட்டு இன்னொரு பல்மடங்கு பெருகக்கூடிய அற்புதமான பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கரமுடையான் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசினியர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குன்னாலும் அற்புதமான நாள் எந்த காரியத்தை எடுத்தாலும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பீக்கேன் சில விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் தோணுது கனவுகள்லாம் பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இருக்கிறவா கூட இருக்கிறவா சில காரியத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் இது பண்ணனும் இது பண்ண வேண்டாம்னு சொல்லி என்ன இத்தனை நாள் பண்ண வேண்டாம்னு சொல்லி இத்தனை நாள் இந்த மாதிரி வரவில்லை இப்போ மட்டும் இப்படி சொல்கிற இல்லையே அப்படின்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பேர் அக்கறையினால் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா முக்கியமான சில நண்பர்கள்ட்ட முக்கியமான சில நபர்கள்ட்ட பேசக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாத்தியக்கூறுகளாக வரும் சில நேரங்கள் மன சங்கடப்பட்டு இந்த வேலை பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணினதுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்து செய்கிறது அவ்வளோ விசேஷ பலன்கள் கிடையாது சிம்மராசி என்பர்கள் பட்ட இடத்துல படணுவா கவனம் என்பது தேவை இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களே சில நேரங்கள் ஏற்படுத்தக்கூடிய சில காயங்கள் யாராவது ஒன்று பேசுகிறது ஒன்று நம்மளை பார்த்து சிரிக்கிறது கிண்டல் பேசுகிறது மனசில் வைராக்கியமாக அமைஞ்சிடும் இது ஜெயித்தாகணும் ஜெயித்தாகணோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இவள் அப்படி சொல்கிறான் அவள் எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க யார் வேணால் இப்படி வேணால் சொல்லட்டும் இறைவன் என்பது நமக்கு சரியான வழிவகுத்து கொடுத்துருப்பார் அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட செயல்பாடுகள் வெற்றிய துறை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக அப்படின்றக்கு வாளுக்கு அனுகூலியம் உண்டு மருத்துவராக இருந்திருக்கு வாழ்க்கை வெற்றி உண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்களே துளாராசி நேயர்களே உற்சாகமான நாள் எதது நம்மளால் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள்ல நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன்னு நினச்ச காரியங்கள்லாம் நிச்சயம் நடக்கும் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காகன்னு எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் திருப்திகரமாக நீங்கள் எடுத்து செய்வீங்க சில நேரம் சில தடங்கள் ஏற்பட்டால் கவலைப்படாதீங்க நல்லது தான் திருஷ்டிகள் போன மாதிரின்னு நினச்சிக்கோங்க நிறைய வழிபாட்டு முறைகளை எடுத்து பண்ணுவீங்க நிறைய உடம்பில் அக்கறை கொள்வீங்க சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து படிச்சுப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க சந்தோஷப்படுவீங்க சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவீங்க என்ன வாழ்க்கைப்பா இது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய ஞானமாக பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு வைரம் தங்கம் இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் முக்கியமான அரசாங்க ப்ராஜெக்டெலாம் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவருக்கு வெற்றிகள் ஒன்று இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு ருச்சிகராஜ் என்பவர்களே கவனத்துடன் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க சில நேரங்கள் நம்ம இடம் பொருள் ஓடுமனை வாகனங்கள் வாங்குகிறோம் இவங்க சொன்னதை அப்படியே நம்பி நம்ம இதை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா கவனம் என்பது தேவை அந்த பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதில் ஏதானோ வில்லங்கங்கள் இருக்கா அதில் என்ன ஏதுங்கிறது பார்த்து 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 எல்லா விஷயங்களும் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டேனா இவா இப்படி சொல்லிவிட்டா உங்களை பற்றி இப்படி பேசிட்டான்னு சொன்னோன்னா நேரடியாக அவகிட்ட போய் மன சங்கடங்கள் படுறதை விட கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவா அதற்கு மேலே ஒரு விஷயங்கள் இருக்குது நம்ம எதையுமே பெருசாக கண்டுக்காத விட்டுட்டோம்னா அது தானாகவே அதுக்குண்டான விடைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண்ணாத தப்புக்காக தண்டனை காலேருந்து அதுலேருந்து மாறுதல் வரும் சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்றும் முந்தி மன தைரியமும் நிறையா இருந்தது இப்போ கொஞ்சம் லகுவாயிடுத்தேன்னு கவலைப்படுவீங்க மாறிடுவீங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி அன்பர்களே தனுர்ராசினியர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இதை நம்ம செஞ்சாகணும் இதை முடிச்சாகணும்னு நினச்சிட்ருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டுருக்குறவா அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்குறவா மருந்து கடை வச்சுருக்குறவங்க சித்த மருத்துவம் இருக்கிறவங்க சில மூலிகை வைத்தியம் எல்லாம் பண்ணிட்டுருக்குறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் ஆராய்ச்சிகள் வெற்றியாகும் நிறையா விஷயங்கள் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய காரியங்கள்லாம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துகிட்டு கடன்களே இருக்கப்படாது நினச்சிட்டு இருக்கிறவோ அந்த கடன்களை எல்லாம் தீர்த்துருவா கடன்கள் எதிர்பார்த்து வீடு கட்டண நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்களில் உடல் உபாதை இருக்கிறவால கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும் இது தப்பு இது சரின்னு நினைக்கும்போது தப்பு வழியில் போகக்கூடாது சரியான வழியில் போய்க்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகாராஜ் என்பர்களே ஒரு நல்லது சொல்லும்போது நாலு எதிர்ப்புகள் வரும் திருப்பி நீங்கள் சொன்னது நடந்தும் போது பார்த்தியா அப்போவே நான் சொன்னேன் கேட்கலையே அதை மறந்துடுவான் ஸோ ஆக பட்டு புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுடுவேல் நீங்களும் கனவுகள் பலிதமாகும் சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி நல்ல வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிற வாழ்க்கு நிச்சயம் அனுகூலியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் தோணக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இன்றைய காலம் வரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்கு இனிமேலும் உங்களுடைய விஷன் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீடு இடம்பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது ரொம்ப வயசான வாழக்கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும் இன்றைய தினத்தில் ரொம்ப மன விஷயங்களில் சில யோசனைகள் பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நின பலவரம் வழிபாட்டுக்குண்டானது வினவக்கிர வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராஜ் என்பவர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு அனுகூலியத்தை பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு சில முடிவுகள்லாம் நீங்கள் எடுத்த முடிவுகள் நல்ல பலன்களை கொடுக்கும் இது பெரியவங்களுக்கு குழந்தைகள் வீட்டில் கேட்டுட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் பிறரை நம்பி ஒரு சில காரியத்தை ஒப்படைச்சதுக்கப்புறம் சரியாக பண்ணலன்னா அதுலேருந்து கோபங்கள் ஜாஸ்தியாகும் நல்ல காரியங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க யாரேனும் ரொம்ப கஷ்டப்படுறானா அவளுக்கு நிறைய உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் மன நிம்மதி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி என்பர்களே மீனராசினியர்களே பக்திமயமான தினம் நல்ல மனிதர்கள் நிறையா நிறைய ஆட்களை உங்களுக்குள்ளே கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எல்லாமே ஒரு மாற்றத்துக்குரிய இந்த மாற்றங்கள் கூட சேர்ந்து நம்மளும் பிரயாணம் பண்ணணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும் சில விஷயங்கள்லாம் முந்தியில் எடுத்தோம் இப்போ அப்படி இல்லை இதை நோக்கி உங்களுடைய பிரயாணங்களை முழுமையாக செலுத்துவீங்க அந்த எனர்ஜி உங்களை பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் எண்ணற்ற சில நல்ல காரியங்களை நோக்கங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும்போது நிறையா திருஷ்டி மாறி நிறையா அட்வைஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் வாங்கி விட்டுடுங்க அதே சமயத்தில் பார்த்துட்டில் அப்படின்னு வச்சுன்னா விடாத உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள்லேருந்து மாற்றங்கள் உண்டு கடன்கள் இல்லாத கடன்களை அடைக்கக்கூடிய சில முயற்சிகள் எடுப்பில் அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது ரொம்ப நாளாக நண்பர்களை பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க பனிரெண்டு ராசிகளுக்குண்டான அற்புத பலாவலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிளாஸ்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஸ்து தீபம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாஸ்து தீபம் அப்படிங்கிறது என்ன இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறது உண்டு ரெண்டு விதமான வழிபாடு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒன்று வாஸ்து தீபம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌகரியம் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சௌகரியம் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சௌகரியம் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துட்டுனா அழகாக ஒரு பித்தளை சொம்போ இல்லை பித்தளையோ இல்லைன்னா மண் சுட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி நெனைச்சி இந்த தண்ணிக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய தீபம் மெழுகு தீபம்னு சொல்லுவாள் பார்த்துருக்கேன் இல்லையா அந்த மெழுகு தீபத்தை மேலே ஏற்றிக்கணும் அந்த மெழுகு தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு காசு போட்டுக்கோங்க ரெண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்படி போட்டு வீட்டினுடைய வாசலுக்கு வலதுபோகோம் நீங்கள் உள்நோக்கி உள்ள வெளியிலெல்லாம் உள்நோக்கி ஏற்றி வைக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் மாலை நேரத்தில் ஏற்றிக்கோங்க இது வாஸ்து தீபம்னு சொல்லுவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் சௌகரியம் படலை சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லேசாக ஒரு கோலம் அதாவது இந்த கோலம் வந்து இப்படி இப்படி அப்படின்னு நட்சத்திரம் வரைஞ்சி வாசலில் ஒரு தீபத்தை ஏற்றிக்கணும் அந்த முகம் கிழக்கு வடக்கு முகமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது வீட்டினுடைய வாசல் வெளிப்புறம் இல்லை வீட்டுக்குள்ளே அப்படி போட்டுட்டு ரெண்டே ரெண்டு புஷ்பம் இருந்ததுன்னா ரெண்டு புஷ்பம் அப்படி இல்லைன்னா ரெண்டு அக்ஷதை எடுத்து ஓம் வாஸ்து தேவதாயினமாக வாஸ்து புருஷாயினமாக அப்படின்னு சொல்லிட்டு தீப பிரீதின்னு சொல்லுவாங்க தீபப்ரீதினால் இந்த தீபத்தின் உலையாக உனக்கு பரிகாரம் அதாவது அதுக்கு உண்டான பிரீதி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரி இதை பண்ணி பாருங்கள் நிறையா பேர் நான் சொல்கிறத கேட்டுருக்கேன் நான் அதாவது அவங்க பேசும்போது நான் பார்த்துருக்கேன் இது தீபம் ஏற்றுனா பலன் கொடுக்குமா அல்லது இந்த பூதை பண்ணால் பலன் கொடுக்குமா இதை பண்ணால் பலன் நான் சொல்கிறத நல்லா சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம வேதத்தில் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா அதாவது யஜத்துக்கு வந்து நிறையா பலன்கள் உண்டு அக்னியில் புரோகிதம் பண்ணோம்னா அவ்வளோ சக்தி உண்டு தீபத்துக்கும் அவ்வளோ பலன்கள் உண்டு இருளை நீக்கக்கூடியது தீபம் இது பண்ணால் பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் என்றைக்குமே பலன் கொடுக்காது ஆத்மார்த்தமாக அதை பண்ணி பாருங்கள் அற்புதமான பலன்கள் கொடுக்கும் தாய் பாசம் அப்படின்னு சொன்னால் அது வார்த்தை தாய்ப்பாசத்துக்கு இணைய அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லையா தந்தை பாசத்துக்கு உண்டான இணையாக எதுவுமே கிடையாது அதே மாதிரி தான் தெய்வ பக்தியும் இந்த தெய்வ பக்தியை ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றம் கொடுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களை நீங்கள் முன்னேற்றத்துக்கு எல்லாமே தொழில் பண்ணி உத்தியோகம் பண்ணி முயற்சி செய்து தான் பணம் கண்டிப்பாக வரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த தெய்வ வழிபாட்டோடு சேர்ந்து அதை பண்ணும்பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கும் இதை பண்ணி பாருங்கள் வாஸ்து தீபம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த வாஸ்து தீபம் வீட்டில் நம்ம செய்து பார்க்கும்போது வாஸ்து குறைகளை நீக்கும் வீட்டில் ஒரு சுபீக்ஷம் பெருகும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நன்றி